நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டாபனை செய்து பூஜை மற்றும் பிரசாதங்கள் விநியோகித்துக் கொண்டு வரும் நிலையில் ஒசூர் ஸ்ரீநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவில் சினிமாவில் செட் அமைக்கும் கலைஞர்களை வைத்து சென்னை ஹைகோர்ட் போன்று பிரம்மாண்டமாக செட் அமைத்திருந்தார்கள். இந்த கோர்ட்டின் வாயிலில் காந்தி சிலையும் பிறகு காவலுக்கு போலீஸும், உள்ளே சென்றால் நீதிபதி, வாதாடும் வக்கீல்கள், குமாஸ்தா, டைப்பிஸ்ட் என 14 விநாயகர் சிலைகள், குற்றவாளி கூண்டு, குற்றவாளிகளை அழைத்து செல்ல வாகனம் என கோர்ட் வளாகத்தில் இருப்பதை போன்று தத்ரூபமாக அமைத்திருந்தார்கள். ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று கோர்ட் செட்டப்பில் இருக்கும் விநாயகரை தரிசித்து சென்றனர். நடத்திருக்கோம். இப்போ இது டிஃப்ரெண்டாக செய்யலான்ட்டு கோர்ட்டு மாதிரி, சென்னை ஹைகோர்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எங்களுக்கு ஊர் மக்களும் எங்கள் பொதுமக்களும் மற்றும் கம்பெனிக்காரங்க நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க, மற்றும் காவல்துறையும் எங்களுக்கு உதவியாக நின்று செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே வந்து பசங்க சப்போர்ட்னால, ஏரியக்காரங்க சப்போர்ட்னால நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கடந்த 23 வருஷமாக இதே கான்செப்டோட செஞ்சிட்ருக்கோம். நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இது இதே மாதிரி தொடரணும், நல்லா இருக்கணும். எங்கள் ஏரியாக்காரங்க எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும். மக்களுக்காக விழுப்புரவுக்காக நாங்கள் இது செஞ்சிட்ருக்கோம். இது நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது மக்களிடையில். போன வருஷம் வந்து கான்செப்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருந்தோம். இந்த வருஷம் வந்து சென்னை ஹைகோர்ட் மாதிரி, சேம் சென்னை ஹைகோர்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி செட்டப் கொண்டு வந்திருக்கோம். இது சினிமா கலைஞர்கள் ஒரு 35 பேர் நாங்கள் வச்சு இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். 780,000 ரூபா பட்ஜெட்டாக இருக்குது. எல்லாமே வந்து நாங்கள் டொனேஷன் பண்ணி மற்றும் ஏரியாக்காரங்க சப்போர்ட் பண்ணி மற்றும் எங்கள் பசங்கள்லாம், எங்கள் கூட்டணி எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா சப்போர்ட் சார், நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்ற வந்து ஜட்ஜையா மற்றும் கைதிகள் எலி மற்றும் 14 விநாயகரை வச்சுருக்கோம் சார். 15ஆம் தேதி நாங்கள் வந்து எடுத்து கரைக்கிறோம். நாங்கள் கான்செப்ட் வந்து வெளில வந்து 2 போலீஸ்காரங்க மாதிரி வச்சுருக்கோம். வேனும் அதே மாதிரி கைதிங்க வேன் வச்சுருக்கோம். பிளாக் காஸ்டிங் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 விநாயகர் ஜட்ஜு மாதிரி, லாயர்ஸ் மாதிரி உட்கார வச்சுருக்கோம். ஜட்ஜ் ஐயா வந்து பெரிய விநாயகர் வச்சுருக்கோம். கோட் சட்டம் மாதிரி அப்படியே அமைச்சிருக்கோம். சினிமாவில் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ட்ரைபேட்டுங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து விநாயகர் தான்.
சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்ம ஓசூர் நியூ டெம்பிள் லேண்ட் கூட ஃபஸ்ட் வருஷமாக விநாயகர் வச்சுருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க, விநாயகர் பெற்றுக்கோங்க. எல்லாம் அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும்.